ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து WhatsApp சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து நியூ டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி அது சம்மந்தமாக வாட்ஸ்அப் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு பாப் அப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து வந்திருக்கும் அப்படி இது வரைக்கும் உங்களுக்கு வரல அப்படின்னா இனிமேல் வந்து கண்டிப்பாக வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க ஒன்று வந்து நாட் நோ இன்னொன்று வந்து அக்ரி அதாவது இந்த டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா வேணாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆல்ரெடி வந்தவங்க வந்து நாட் நோவோ இல்லை அக்ரியோ கொடுத்துருந்தாலோ அல்லது இனிமே வரப்போகிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்க போகிறதா இருந்தாலோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல அந்த டர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபேஸ்புக்கோடது தான் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வர பிப்ரவரி எட்டாம் இருந்து நம்மளோட வாட்ஸ்அப் டேட்டா இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து பிஸ்னஸுக்காக பயன்படுத்த போகிறோம் தான் வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் யோசிக்கலாம் அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேட்டாவை அவங்க எடுக்கலையா அப்படின்னு முதல்ல சொல்லாமல் எடுத்தாங்க இப்போ வந்து சொல்லிட்டு எடுக்க போகிறாங்க அதாவது சொல்லாமல் எடுக்கும்போது ஃபேஸ்புக் மட்டும் எடுத்து அவங்க பிஸ்னஸுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போ வந்து ஃபேஸ்புக்கோட பார்ட்னர் அப்ளிகேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து அதை வியாபாரத்துக்காக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதில் சொல்கிறாங்க சரி டேட்டாவை எடுப்பாங்களா அப்போ எந்த மாதிரி டேட்டாவை எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம் அது எந்த மாதிரி டேட்டாஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இருக்குது இல்லையா அதுவும் நம்மளோட வாட்ஸ்அப் சேட்டிங் மெசேஜஸ் இருக்குது இல்லையா அதையும் வந்து எடுப்பாங்க சரி அதை எடுத்து இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்து வரும் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னு வைங்களேன் அதாவது உதாரணத்துக்கு ஒரு டிவியோ இல்லை ஒரு மொபைலோ நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் அதை வந்து ஷேர் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அந்த மெசேஜஸை ரெகக்னைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நம்ம பயன்படுத்தக்கூடிய சோஷியல் மீடியா இருக்குது இல்லையா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இல்லை வேறு அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் அதில் வந்து நமக்கே விளம்பரமாக கொடுத்து அந்த விளம்பரம் மூலியமாக தான் இவங்க பணம் சம்பாதிப்பாங்க இப்போ மேட்ருக்கு வருவோம் நீங்கள் வந்து நாட் நோ கொடுத்துருந்தீங்கனாலோ அல்லது கொடுக்க போகிறீங்கனாலோ வர்ற பிப்ரவரி எட்டாம்தேதியிலேருந்து உங்களோட வாட்ஸ்அப் வேலை செய்யாது நீங்கள் அக்ரி கொடுத்துருந்தாலோ அல்லது கொடுக்க போகிறீங்கனாலோ மட்டும்தான் வந்து பழைய மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப் வேலை செய்யும் ஓஹோ இதான் மேட்ரா இல்லைங்க நான் வந்து என்னோடய டேட்டாவை கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்திருந்தாலோ அல்லது எடுக்க போகிறீங்கனாலோ வர்ற பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து எட்டாம்தேதி வரைக்கும் தான் உங்களோட வாட்ஸ்அப் வேலை செய்யும் அதுக்கு மேலே உங்கள் வாட்ஸ்அப் வேலை செய்யாது நீங்கள் வாட்ஸ்அப்பை டெலீட்டோ அன்இன்ஸ்டாலோ பண்ணிவிட்டு வேறு ஒரு சேட் அப்ளிகேஷனுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது தான் நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியை அக்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் பழைய மாதிரி வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி